பாஞ்சை வளம் 7ஆம் வகுப்பு தமிழ் செய்யுள் பகுதி. பாஞ்சைனா பாஞ்சாலம் குறிச்சி தான் பாஞ்சைன்னு சொல்லுவோம். புதுச்சேரி பாண்டிச்சேரியை புதுச்சேரின்னு சொல்கிறோம். உதகை மண்டலத்தை ஊட்டின்னு சொல்கிறோம். கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்கிறோம். சென்னையை மதராஸ்னு சொல்கிறோம். அப்புறம் நீலகிரின்னு சொல்லுவோம் உதகை மண்டலத்தை. அந்த மாதிரி பாஞ்சாலங்குறிச்சியை பாஞ்சைன்னு சொல்லுவோம். அந்த பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்டவர் கட்டபொம்மன். கட்டபொம்மன்னாவே தெரியும், நல்ல வீர வசனம் பேசுவார், வீரன், வீராதி வீரன், சூராதி சூரன். அவர் வாழ்ந்த அந்த பாஞ்சை நாட்டுடைய வளத்தை பற்றி இப்போ சொல்ல போகிறோம். சுத்த வீர சூரன் கட்டபொம்மு துறை துவங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன். நாட்டு வளங்களை சொல்லுகிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா. அந்த நாட்டோட வளத்தை கேளுங்க, கோட்டையோட வளத்தையும் சொல்கிறேன், அதையும் கேளுங்க. ஆமாம், எப்படி இருக்குது பாஞ்சால நாடு, எந்த மாதிரி இருக்குது? வீட்டில் உயர் மணி மேடைகளாம். வீட்டிலேயே எப்படி இருக்குமா, உயர உயரமான வீடுகளாக இருக்குமா? மெத்தை வீடுகளா மதில் ஓடைகளாம். மெத்தை வீடுகள் தான் மதில் சுவர், சுற்றிலும் சுவர் கட்டியிருக்கோம், அதில் ஓடைகள் இருக்குமா. ஓடைகள்னால் என்னது, நீர் பாயிற ஒரு சிற்று ஆறு, சின்ன ஆறு தான் மதில் ஓடைகள். பூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம். பூட்டும் கதவுகள்னால் என்னது, கதவுலாம் அவ்வளோ வேலைப்பாடாக இருக்கும், மரத்தில் செஞ்சுருப்பாங்க. இப்போ நம்மள மாதிரி கேட்லாம் கிடையாது அப்போலாம். பாகுபலியில் கதவு பெரிய கதவாக திறப்பான் பாருங்கள், 23ஆம் புலிகேசி படத்தில் வரும் பாருங்கள், பெரிய பெரிய கதவாக. அந்த மாதிரி பண பொக்கிஷ வீடும் பா சாஸ்திகளாம். பணம் பொக்கிஷமாக இருக்குமா வீட்டில், அந்த வீட்டை பார்த்தாவே பணக்காரங்க வீடு இல்லாதவங்க வீடுன்னு தெரியும். சாஸ்திகளாம், சாஸ்தினானது ஜாஸ்தியாக இருக்கே, என்னது இவ்வளோ சாப்பாடு போட்டீங்க ஜாஸ்தி ஆயிடுச்சிங்க. ஜாஸ்தி சாஸ்தினா மிகுதி, அதிகமாக. பண பொக்கிஷ வீடும் பார் சாஸ்திகளாம். ஆசார வீடு ஆசார வாசல் அலங்காரம். இப்போ சொல்கிறோம் இல்லையா வாஸ்துப்படி, அந்த வாஸ்துப்படி ஆசாரப்படி கட்டின வீட்டில் அவ்வளோ அலங்காரமாக, மர வேலைப்பாடுகள் அப்பப்பப்பா அழகழகாக இருக்கும். இன்னும் பாருங்கள், காரக்குடி பக்கமெல்லாம் போனீங்கன்னா வீட்டோட அழகே அழகு தான், கதவு பார்த்தா அழகு, தூணு பார்த்தா அழகு. துரை ராச கட்டபொம்மு சிங்காரம். ஆசார வாசல் அலங்காரம், துரை ராசன் கட்டபொம்மு சிங்காரம். அதை பார்க்கும்போதே கட்டபொம்மை எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா. எதை அந்த வீட்டு கதவை தூணை அதெல்லாம் பார்க்கும்போதே கட்டபொம்மை எவ்வளோ அழகாக இருப்பார், அவர் எவ்வளோ கலா ரசனை கொண்டவர். ராஜாவுக்கு இது பிடிக்கணுன்னே அந்த வீட்டை கட்டுவாங்க. அம்மா உனக்கு பிடிச்ச கலர் எடுத்து அந்த கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி. உனக்கு ஜீன்ஸ் வேணுமா, குர்தா வேணுமா, சல்வார் கமிஸ் வேணுமா, எடுத்து அந்த கொடுக்குறாங்கல்ல, அது போல். எல்லோ கலர் பிடிக்குமா, அப்போது கட்டபொம்முக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் மக்கள் அடிப்பாங்க. அந்தளவுக்கு ராஜா மேலே பாசம். ராசாதிராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொழு வீற்றிருந்தான். ராஜாதிராஜா, ராஜானாவே சொல்ல முடியாது, ராஜாதிராஜன்னா குட்டுனாவே ஓகே, அவுட்ஸ்டாண்டிங்னா அந்த மாதிரி. ராஜாதிராஜன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொழு வீற்றிருந்தான். விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும். வீதி பார்த்தாவே விந்தையா, விந்தைன்னா அது ஆச்சரியமா அழகாக இருக்குமா. இப்போலாம் பார்த்திங்கன்னா சந்து பந்து ஒரு காரு கூட போகாது. இப்போலாம் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களாம். இப்படி விஸ்தாரம்னா நான் பெருசாக பெரிய இடமா, அந்த கடை வாசல்லாம் பெருசாக இருக்குமா. இப்போ தான் கடை நெருக்கமாக இருக்குது, கொரோனாவுக்கு சமூக இடைவெளியை கடைப்பிடிங்கன்னா நிற்கிறதுக்கே இடம் இல்லை கடையில், அப்புறம் எங்கள் சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கிறது. ஆமாம்,
விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்தவனங்களும் சந்தன சோலையும் அங்கே. நந்தவனங்கள்னா என்னது? ஆமாம், பூஜைக்குரிய பூக்கள் பூத்தாவே அந்த காடுன்னு சொல்லக்கூடாது, அது பேர் நந்தவனம். அப்போ அந்தளவுக்கு கடவுள் பக்தி அங்கே இருந்திருக்கிறாங்க. நந்தவனங்களும் சந்தன சோலையும், சந்தன மரம் ஒன்று ரெண்டு தான் இருக்கும், நிறைய மரங்கள் இருந்தால் அது பேர் சோலை. சந்தன சோலையே அங்கே இருக்குது. ஒரு துளி சந்தனத்தை நெத்தியில் வச்சோன்னா நமக்கு அவ்வளோ பொறுமை வருமா. அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் பேரே வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லும்போதே ரத்தம் கொதிக்குது இல்லை. அவ்வளோ சந்தன சோலையில் இருக்கும்போதே அவ்வளோ வீரம் வந்திருக்கு அவருக்கு. பொறுமையை கொடுக்கக்கூடிய சந்தன சோலையில் வாழும் அந்த கட்டபொம்முக்கு இவ்வளோ கோபம் இருக்குது. சந்தன சோலை இல்லாத இடத்துல கட்டபொம்மை இருந்திருந்தால் அன்றைக்கே வெள்ளக்காரன் தலையை கையில் கொண்டாந்துருப்பார். அந்த வனங்களும் சந்தன சோலைகளும் அங்கே நதியும் சென்னில் கமுகுகளும். நதினா சின்ன சிற்றோடை, கொஞ்சம் ஆற்ற விட பெருசு. சென்னில் அப்படின்னா நெற்பயிர் வகை காடுகள். கமுகுனா பாக்கு, கமுகு மரம்னா பாக்கு மரம். இந்த பாக்கு மரங்கள், நெற்காடு, நதி இதெல்லாமே நிறைந்த இடம் எங்கே இருக்கு? பாஞ்சை, பாஞ்சால குறிச்சியில் இருக்கு. அப்படியே பாருங்க, வாரண சாலை ஒரு புறமாம், வாரண சாலை ஒரு புறமாம். வாரணம்னா யானை. நீங்கள் அப்படியே இப்போ பாகுபலி நினச்சிக்கணும். அந்த படத்தில் யானை அப்படியே நிற்க வைப்பாங்க பாருங்க. ஆமாம் ஆமாம், அப்படியே நிற்க வச்சு பல்தேவரை ராஜாவாகும்போது பிரபாஸ் அப்படியே நடந்து வருவான். யானை ஒரு பக்கம் காட்டுவாங்க, குதிரை படையை காட்டுவாங்க. அந்த சீன் அப்படியே ஞாபகப்படுத்திக்கோங்க. வாரண சாலை ஒரு புறமாம். சாலைனா இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும், அதுதான் சாலை, ரோடு கிடையாது. நம்ம வராண்டான்னு சொல்கிறோமே, அந்த வராண்டாவே அவ்வளோ பெருசு இருக்கும். வாரண சாலை ஒரு புறமாம், யானைகளுக்கு தங்குற இடம் அது ஒரு புறமாம். பரி வளரும் சாலை ஒரு புறமாம். பரினா குதிரை, அந்த குதிரையோட வளர்ந்து பாருங்கள் சாலை கட்டமே கொட்டல். பரி வளர இடம் கொட்டில், லாயம்னு சொல்லுவோம். என்ன சொல்லப்போனால் லாயம், அந்த லாயம் வந்து ஒரு சாலையே இருக்குமா. அதுவும் ஒரு பக்கம் யானை ஒரு பக்கம், குதிரை ஒரு பக்கம். தோரண மேடை ஒரு புறமாம். தோரணம் கட்டினா நல்ல விசேஷங்கள் எப்பயும் நடந்துக்கிட்டே இருக்கும். அங்கே தோரணம் கட்டியே இருக்கும் மேடையில், தோரணம் மேடையே ஒரு பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். தெரு சொக்கட்டான் சாரியல் ஓர் புறமாம். தெரு சொக்கட்டான் சாரியல் ஓர் புறமாம். இந்த ஒருங்கிறதுக்கும் ஓருங்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஒரு அப்படின்னா அதுக்கடுத்தது இரண்டாவது வருதுன்னு அர்த்தம். ஓர் அப்படின்னா அதுக்கப்புறம் வரவே இல்லை, ஒன்லி ஒன் தான், ஒன்லி ஒன் தான் ஓர். திரு சொக்கட்டான் சாரியல் ஓர் புறமாம். அங்கே வேலைக்கு போகாமல் ராத்திரிக்கு யாராச்சும் வருவாங்களா இல்லையா அப்படி ஊருக்கு அவள் காக்குறாங்க பாரு, அவங்களாம் ஒரு பக்கம் சொக்கட்டான் தாயக்கட்டை சதுரங்கம் அப்போலாம் வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஆடுவாங்க, சிலம்பாட்டம் அதெல்லாம் ஒரு பக்கம் ஆடிட்டு உட்காந்துருப்பாங்க. சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம், சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம். குயில் தான், மாங்குயிலே பூங்குயிலேன்னு பாடுறாரு இல்லையா. ஆமாம், மாங்குயில் பூங்குயில் சோலைக்குயில் கருங்குயில் அப்படிலாம் சொல்லுவோம். அந்த சோலையில் மாங்குயில் நம்மளை கூக்கு 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 அப்படி கூப்பிடுமாம். வளம் சொல்லி மயில் விளையாடுமாம், வளம் சொல்லி மயில் விளையாடுமாம். மயில் எப்போ விளையாடும்? மேகம் கருத்தா மயில் விளையாடும், மேகம் கருத்தா தான் மயில் விளையாடும். அப்போ அந்த சோலையில் மயில் எப்பயுமே விளையாடுதுன்னா எப்படி இருக்கும்? மேகம் கருக்கும், மழையாக இருக்கும், நல்ல நெல் விளையும், நாடு வளமாக இருக்கும், மக்கள் வளமாக இருப்பாங்க, ராஜாவும் நல்லா இருப்பாங்க.
அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சால நாட்டில் அதிசயம் சொல்கிறேன் கேளும் ஐயா. சில அதிசயங்கள் சொல்கிறேன் கேளும் ஐயா. அந்த அன்பு வளரக்கூடிய அந்த பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் நடக்குதாம். என்ன அதிசயம் பார்ப்போம். பின்னால் இருக்கு. முயலும் நாயை விரட்டிடுமாம். நாய் தாங்க முயல விரட்டும். நாய்கிட்ட வந்து ஒரு கல்லை காட்டிட்டு ஒரு பூனை மேலேயோ ஒரு முயல் மேலேயோ பாம்பு மேலேயோ போட்டால் அந்த பாம்பையே பிடிச்சிட்டு வரும் நாய். ஆனால் அந்த பாஞ்சால நாட்டில் முயல் வந்து நாயை விரட்டுமா. நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே. நல்ல முனை முனைனா கூறு கூறுனா நல்ல நல்ல கூறா பாஞ்சால நாட்டில் இருக்கா? இல்லை. இந்த இடத்துல முனைங்கிறது புத்திசாலி வீரம். வீரம் நல்ல வீரமுள்ள பாஞ்சால நாட்டினிலே நம்ம நினச்சிக்கணும். பசுவும் புளியும் ஒரு துறையில். பசுன்னா என்ன புளினா என்ன ரெண்டு பார்த்தா பாஞ்சு பிடிக்கும். ஒரு துறைனா என்னது? குளத்தில் படிக்கட்டு கட்டி வச்சுருப்பாங்க. இந்த புறமெல்லாம் ஆண்கள் குளிப்பாங்க, இந்த பக்கமெல்லாம் பெண்கள் குளிப்பாங்க. அது பேர் படித்துறைன்னு பேர். அப்போ அந்த ஒரு துறையில் படித்துறைன்னு வச்சுக்கணும். பசுவும் புளியும் வந்து இது பால் குடிக்குதுமா இது வந்து தண்ணீர் குடிக்குமா? பசுவோட கன்று வந்து அம்மாக்கிட்ட பால் குடிக்கும், புளி அதுபாடு தண்ணி குடிச்சிட்டு போயிட்டுருக்கோமா. பசுவும் புளியும் அவ்வளோ தோழமையாக இருந்தாங்களாம், ஃப்ரெண்டாக. கறந்த பாலை காகம் குடியாது. கறந்த பாலை காக்கா குடிக்காது. ஏன் நல்லாலையா? அப்படி இல்லை. எங்கேயாச்சும் பாலை வச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகிற நேரம் இப்போல்லாம் பூனை உருட்டிட்டுரும். அப்போல்லாம் காக்கா கூட தள்ளாது. ஏன்னு கேட்டால் அவங்க கட்டபொம்மன் ராஜாவோட தேரர் வீரம் அப்படியும். கட்டபொம்மை பேரை சொன்னோம்னா அந்த காக்கா கூட சொன்னால் தான் குடிக்குமா. நம்மளாம் இப்போ சொந்தக்காரங்க எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. அம்மாவை பார்க்கணும், அம்மா ஓகேன்னா தான் வாங்கிக்கணும், இல்லைன்னா வாங்கக்கூடாது. கறந்த பாலை காகம் குடியாது எங்கள் கட்டபொம்மத்தூரை பேர் சொன்னான். வரம் தருவாளே சக்கதேவி, திருவாக்கருள் செய்வாளே சக்கதேவி. சக்கதேவின்னா இப்போ நம்ம வீட்டிலலாம் குடிசாமி இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த கட்டபொம்மனுக்கு குடிசாமி வந்து ஜக்கம்மா. ஒரு போருக்கு போனால் கூட அந்த ஜக்கம்மாவை கேட்டு வரம் கேட்டுட்டுலாம் போவார். அந்த திருவாக்கருள் செய்வாளே சக்கதேவி, அந்த ஜக்கம்மா தேவி உத்தரவு கொடுத்தால் மட்டும்தான் இவர் நல்ல காரியங்களை செய்வார். ஆமாம். இன்னொன்று கொஞ்சம் தனிமையாக தனியாக பார்க்கலாம். அதை எல்லாமே மெத்த வீடுகளாக இருக்குது அப்படின்னா பூட்டும் கதவுகள் நிறுத்திக்கலாம், பண பொக்கிஷம் இருக்குமா. அப்போ வீட்டுக்கு மேலே நம்ம சிங்கம் படத்தில் பாருங்கள், சூர்யா மேலே ஏறி அப்படியே பார்ப்பார். அங்கே வந்து மேலே வந்து மொட்டை மேலே வந்து ஜம்ப் பண்ணி சண்டை போடுவார். அந்த மாதிரி நம்மது இந்த பாஞ்சால நாட்டுக்கு வேறு யாராச்சும் உள்ளே வந்தாங்கன்னா அவங்கள பிடிக்கிறதுக்காக அந்த மாடியிலிருந்தே வீரர்கள் பார்ப்பாங்க. எல்லா வீட்லேயும் எல்லா வீரர்களும் இருப்பாங்க. எந்த நேரம் வேணாலும் டக்குன்னு மேத்தையிலேருந்து அப்படியே என்னது மதில் ஓடைகளில் குதித்து பிடிச்சி அவ்வளோ வீரமாக இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற ஆளுங்களே அப்படி வீரர்களாக இருந்தால் ராஜா எவ்வளோ வீரராக இருப்பார். ஆமாம், நம்மளும் அதே மாதிரி வீரர்களாக இருக்கணும். நல்ல நல்ல செம்மையாக செம்மையாக செய்யுங்க, உங்களால் முடியும், நல்லா பண்ணுவீங்க. பாஞ்சால நாட்டு கட்டபொம்மன் அவருடைய தம்பி எட்டப்பனால் காட்டி கொடுக்கப்பட்டு தூக்கில் தொங்கினார். தூக்கில் தொங்க விட்டாங்க வெள்ளையர் கயத்தாரில் தூக்கில் தொங்க விடப்பட்டார். அப்புறம் தூக்கில் தொங்க விட்டால் மூஞ்ச கருப்பு துணியில் மூடுவாங்க. ஆனால் இவர் வந்து தைரியமாக என் தாய் திருநாட்டை நான் பார்த்து கொண்டே என் உயிரை விடுகிறேன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே கண்ணை முழிச்சிக்கிட்டே உயிரை விட்டார். அவருடைய புகழ் ஓங்குக. அவர் இந்தளவுக்கு வீரமாக இல்லைன்னா இந்தியா சுதந்திரம் வாங்கியிருக்காது, நம்ம இவ்வளோ நல்லா சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டோம். பாரத நாட்டுக்கு ஜெய் சொல்லுவோம். ஜெய்ஹிந்த்.
பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்ம ராஜா வாங்கி தந்த சுதந்திரத்துக்கு நாம் வணக்கங்கள் செலுத்துவோம். நன்றி, வணக்கம்.